வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஜிடிஆர்பி 2023 அல்லது 2024 வருமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2023 வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து நம்மளோட ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க. டிஎன்பிசி மட்டும் அனௌன்ஸ் பண்ணது தெரியும். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு 5 டேஸ்க்கு முன்னால் நம்மளாம் ஒரு டென்டேட்டிவாக லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி, நம்ம இன்னும் நடத்த இருக்கிற வேண்டிய எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆனுவல் பிளான் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதில் பிஜிடிஆர்பிக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது, கொஸ்டின் மார்க்கோட கொடுத்துருந்தோம். அது கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் டெப்த்தாக பேச முடியல. ஸோ அதுக்காக தான் தனியாக அந்த வீடியோ. பிஜிடிஆர்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆனுவல் பிளானர் 2023 ஆனுவல் பிளானர் ஜனவரி மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும், அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அதிலே வந்ததுன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இருக்குதுன்னு அர்த்தம். பட் அந்த ஆனுவல் பிளானர்லேயே பிஜிடிஆர்பிக்கான வேகன்சிஸ் வந்ததுன்னா அதில் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு குறைஞ்சபட்ச வேகன்சியை தான் காட்ட முடியும். அதிகமான வேகன்சிஸை வந்து அவங்க காட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதிகமாகனா இன்னொரு சான்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கு. நான் அதில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதே தான். ஸோ கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் 2023 பிஜிடிஆர்பி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சிலபஸ் சேஞ்சஸ் இருந்தாலுமே சிலபஸ் வந்து நம்மளோட யூஜிபிஜியோட மேஜர் பார்ட்டு தான் இருக்க போகுது. அதை தவிர்த்து ஏதாவது எக்ஸஸாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கூல் பேஸ்ட் டீச்சிங், டாஸ்க் பேஸ்ட் டீச்சிங் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேணால் கொஞ்சம் இன்க்ளூடு பண்ண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் சேஞ்சஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு கன்ஃபார்மான நியூஸ்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் ஆனால் தான். ஏன்னா நிறைய டைம் அதை சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பியில், பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி சேஞ்ச் ஆனாலும் ரொம்ப மேஜராக சேஞ்ச் ஆகாது. உங்களோட யூஜிபிஜியோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேப்பர்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக அந்த சிலபஸில் இருந்து தான் ஆகும். இது போக ஸ்கூல் பேஸ்டு ஏதாவது டீச்சிங் பேஸ்டு ஏதாவது எக்ஸஸாக வேணால் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இருக்கும். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சிலபஸை பற்றி நம்ம போக வேண்டாம். அது ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு 30 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடும் பிஜிடிஆர்பி இருக்கா. அப்படி பிஜிடிஆர்பி அதில் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக 2024 இருக்குமானா எக்ஸாக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கண்டிப்பாக 2024 இருந்ததாக ஆகும். 2023 இருக்கா இல்லையானுங்கிறது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனுவல் பிளானர் வச்சு தான் சொல்ல முடியும். பட் 2024 இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே எப்படி எக்ஸாக்டாக சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் அன்றைக்கி நம்ம ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருந்தோம் இந்த ஆனுவல் பிளானர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆட் ஆகி வந்ததுன்னா, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கொஞ்சம் போஸ்டிங்ஸ் வர கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 2023 அவங்க பிஜிடிஆர்பி நடந்தாங்கன்னா அதிகமான போஸ்டிங்ஸ் வர கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. பட் அதை விட இங்கே ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தது தான், இந்த தேர்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி ஒரு 4000 வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் அது வந்து அதோட எக்ஸாம் நடத்தி அதோடய ப்ராசஸ் அவங்க பண்ணி முடித்து ஃபில் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 1 இயர் ஆயிரும். அதுக்கப்புறம் 24 அப்படின்னு ஒரு எண்ட் ஆஃப் டைமிங் வரும்போது, 24 வரும்போது இதில் ஒரு 300 அல்லது ஒரு 500,000 கூட இங்கே பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் பிஹெச்டி வித் நெட் செட் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ பிஹெச்டியில் இப்போ பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப வருஷமாக வாய்ப்புகள்னு சொல்ல முடியாது. இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் போடாதனால அவங்க எல்லாருமே இந்த காலேஜில் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக ஜாயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக அவங்க பிஜி அசிஸ்டண்ட்டாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அவங்க அதில் போயிட்டாங்க. பட் அவங்க பிஹெச்டி முடிச்சு வச்சுருந்தது, இந்த நெட் செட்லாம் பாஸ் பண்ணி வச்சுருந்தது இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக தான். பட் இது ஒரு 10 இயர்ஸாக வராதனால அவங்க எல்லாருமே இதுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அவங்க வந்து இதுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த 4000 போஸ்ட்டில் ஒரு 1000 பேரோ அல்லது எவ்வளோ வராங்களோ வந்தாங்கன்னா, இது போக பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய பிஜி அசிஸ்டண்ட்டில் ஆல்ரெடி இருக்குங்கிற ரிட்டைர்மெண்ட் இருக்குது, ஒரு 300 அல்லது ஒரு 400 இயர்லி ரிட்டையர்ட் ஆவாங்க. 500 வரைக்கும் ரிட்டையர் ஆனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனாக ஒரு HM போஸ்டிங்க்கு போவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 2024 அந்த மாதிரி டைமிங்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000 வேகன்சி 3000 கிட்ட வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் அது 23 வந்ததுன்னா சந்தோஷந்தான், பட் ரொம்ப கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள். இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து வந்ததுன்னா கண்டிப்பாக அதிகமான வேகன்சிஸ் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதான் பிஜிடிஆர்பியோட முக்கியமான அப்டேட். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்,
அந்த இந்த இயர் ஆனுவல் பண்ணார் ஒன்று ஒரு 25 days எப்படியும் வந்து ஜனவரி மந்தில் எப்படியும் வந்துடும். ஸோ அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக பிஜிடிஆர்பி இருக்கா இல்லை அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரீசெண்ட் அப்டேட்ஸ். ஸோ வேறு எதனா வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதில் அப்லோட் பண்ணலாம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.